உங்கள் மீது முதலீடு செய்யுங்கள். மனிதர்கள் தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கு வாரன் பப்பெட் என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் மீது முதலீடு செய்யுங்கள் என்கிறார். உங்கள் மீது முதலீடு செய்யுங்கள் என்றால் உங்களுக்காக காப்பீடு எடுத்துக்கொள்வதா, உங்களுக்காக செல்வத்திற்கு மேல் செல்வம் சேர்த்து கொள்வதா? அவையும் உங்கள் மீது செய்யும் முதலீடுகள்தான் என்றாலும் வாரன் பப்பெட் சொல்வது அவற்றையல்ல. உங்கள் திறன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதைத்தான் பப்பெட் உங்கள் மீது செய்ய வேண்டிய முதலீடு என்கிறார். மலுங்கிப்போன கோடரியால் உங்களால் எத்தனை மரங்களை வெட்ட முடியும்? அதேபோல திறன் குறைவை சுமந்து கொண்டே இருந்தால் உங்களால் எத்தனை காரியங்களை சாதிக்க முடியும் என்று சொல்லுங்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? கோடரியை கூர்த்தீட்டுங்கள். அதற்காக காலம் கொஞ்சம் செலவழியட்டும். பிறகு பாருங்கள் உங்கள் மரம் வெட்டும் வேகத்தையும் வீச்சையும். அதேபோலத்தான் உங்கள் திறனை அதிகம் செய்யுங்கள். திறனோடு இப்போது காரியம் ஆற்றி பாருங்கள். உங்கள் காரியத்தின் வேகமும் வீச்சும் கூடியிருக்கும். உங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் எப்போதும் ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்னவென்றால் உங்கள் அறிவை கூர்த்தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் திறனை அறிவை கூர்த்தீட்டிக் கொள்வதற்காக நீங்கள் என்னென்ன செய்வீர்களோ, அதற்காக நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றைத்தான் பப்பெட் உங்கள் மீது நீங்கள் செய்ய வேண்டிய முதலீடு என்கிறார். உலகில் நஷ்டமே அடையாத முதலீடு என்றும் பப்பெட் உங்கள் மீது செய்யும் முதலீட்டைத்தான் சொல்கிறார். அவர் எப்படி தன் மீதான முதலீட்டை செய்தார் என்பதையும் அவர் வழியிலேயே பார்த்துவிட்டால் உங்களுக்கு இன்னும் தெளிவாகும். பப்பெட் சிறு வயதிலிருந்தே தன்னை கூர்த்தீட்டிக் கொள்ள ஆரம்பித்தார். அவர் எப்படி பணக்காரராவது என்று யோசித்தார். அவருக்கு இரண்டு வழிகள் தெரிந்தன. பணக்காரராவதற்கு ஒன்று வணிகத்தை ஆரம்பிக்க வேண்டும், மற்றொன்று நல்ல வணிகத்தில் முதலீடு செய்ய வேண்டும். பப்பெட்டுக்கு இரண்டாவது வழிதான் தனக்கு ஏற்றது என்று தோன்றியது. அன்றிலிருந்து அவர் நல்ல வணிகத்தில் எப்படி முதலீடு செய்வது என்பதை தொடர்ந்து கற்றுக்கொண்டே வருகிறார். ஆம், அவர் தான் கற்பதை இன்னும் முடிக்கவில்லை என்றுதான் சொல்கிறார். முதலீடு செய்வது குறித்த தனது அறிவை கூர்மைப்படுத்திக் கொண்டே வருகிறார். இதைத்தான் பப்பெட் தன் மீது செய்யும் முதலீடு என்கிறார். இந்த முதலீட்டைச் செய்யாமல் அவர் வெறுமனே தனது பண மற்றும் பங்கு முதலீடுகளைச் செய்திருந்தால் அவரும் சராசரியான ஒரு முதலீட்டாளராகவே இருந்திருப்பார். தனக்கு தேவையான அறிவை பெறுவதில் அவர் சளைக்காமல் ஈடுபடுகிறார். இதைத்தான் அவர் தன் மீதுதான் செய்து கொள்ளும் முதலீடு என்று அடிக்கடி சொல்கிறார். இந்த அறிவு முதலீட்டின் மூலம் பப்பெட் சிலவற்றை சொல்கிறார். அது உங்களுக்கும் பயன்படும். ஒன்று, உங்களுக்கு பல திறமைகள் தேவையில்லை. சில திறமைகள் போதுமானது. அந்த சில திறமைகளுக்கு தேவையானவற்றை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டு, கடினமாக உழைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அறிவை முதலீடு செய்து சாமர்த்தியமாக உழைத்தால் போதும். மூன்று, சிறந்தவற்றை ஈயடிச்சான் காப்பியடியுங்கள். காப்பி அடித்ததிலிருந்து சிறந்தவற்றை உருவாக்குங்கள். நான்கு, ஆரம்பிப்பதை தள்ளி போடாதீர்கள். இருப்பதை வைத்து ஆரம்பித்து விடுங்கள்.